அமெரிக்காவில் இரண்டு பில்லியன் டாலர் மதிப்பிலான ஒப்பந்தங்களை பெறுவதற்கு இந்திய அரசு அதிகாரிகளுக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி நூறு கோடி லஞ்சம் தர ஒப்புக்கொண்டதாக கூறப்படும் வழக்கில் இந்திய தொழிலதிபர் அதானி எதிராக நியூயார்க் நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது இந்த வழக்கில் அதானியின் உறவினரான சாகர் அதானி உள்ளிட்ட ஏழு பேர் நியூயார்க் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அமெரிக்காவில் இரண்டு பில்லியன் டாலர் மதிப்பிலான சூரிய ஒளி மின் திட்டம் ஒப்பந்தம் பெறுவதற்கு இந்திய தொழிலதிபர் கௌதம் அதானியின் குழுமம் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டது அப்போது இந்திய அதிகாரிகளுக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி நூறு கோடி லஞ்சம் தர அதானி குழுமம் ஒப்புக்கொண்டது ஆனால் இந்த தகவலை மறைத்து அமெரிக்காவின் முதலீட்டாளர்களிடமிருந்து அதானி குழுமம் முதலீடுகளை பெற்றது என்பது அந்நாட்டின் குற்றச்சாட்டு இது தொடர்பாக நியூயார்க் நீதிமன்றத்தில் அமெரிக்க அரசு வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கில் கௌதம் அதானி அவரது உறவினரான சாகர் அதானி உள்ளிட்ட ஏழு பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டு பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஆனால் தற்போது இந்த விவகாரம் தொடர்பாக அதானி குழுமம் தரப்பில் எந்த விளக்கமும் தரப்படவில்லை அமெரிக்காவில் ஹிண்டன்பர்க் என்கிற நீதி ஆய்வு நிறுவனமானது ஏற்கனவே அதானி குழுமம் மீது பங்குச்சந்தை மோசடி புகார்களை வெளியிட்டு பெரும் பரபரப்பை கிளப்பியது இந்திய பங்கு சந்தை ஆணையத்தின் தலைவரான மாதவி புஜ் மற்றும் அதானி குழுமங்களிடையேயான வர்த்தக உறவு தொடர்பாக ஹிண்டன்பர்க் வெளியிட்ட அறிக்கையால் உருவான புயல் இந்தியாவில் இன்னும் ஓயவில்லை இந்த நிலையில் ரூபாய் இரண்டாயிரத்தி நூறு கோடி லஞ்சம் தர அதானி குழுமம் முன்வந்த வழக்கு புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது